வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கி கொடுங்க தொடர்ந்து நிறைய செய்திகள் அகில இந்திய அரசியலில் குறிப்பாக வந்து ராகுல் காந்தி யாத்திரை அதனை தொடர்ந்து காலையிலிருந்தே ஒரே பதட்டம் வந்து விவசாயிகள் டெல்லிக்குள் போகிறாங்க போயிட்டாங்க திடீர்னு பார்த்தா குண்டுகள்லாம் வீசி அவர்களை கலைப்பதற்கான நடவடிக்கை அவங்க சாக்கு பையில் வந்து ஈரத்தை அந்த ஈரமாக வச்சுக்கிட்டு அந்த குண்டுகளால் வரக்கூடிய அந்த கண்ணெரிச்சலை தடுக்கிறதுக்காக ஒத்தி எடுக்கிறாங்க இன்னும் குறிப்பாக அந்த ரெண்டு ஸ்டேட் இல்லாமல் மூணாவது ஸ்டேட்டுக்கும் அந்த பிரச்சனை போயிடுச்சு ஹரியானா பஞ்சாப் பிள்ளைகள் மூடப்பட்டு அது இப்போ காலையில் விட்டு அங்கேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க டெல்லியில் எல்லா ஸ்டீல்கள் எல்லா சாலைகளும் சீல் வைக்கப்பட்டன அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவில்லை ஏற்கனவே வந்து மத்திய அரசு வந்து ரெண்டு மூணு நாலு மூணாவது மூணு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றும் நடக்கலை அப்போ திடீர்னு இவங்க உள்ளே போகிறாங்க இதெல்லாம் போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ மத்திய அரசு வந்து நாலாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க என்னடா அது பிஜேபி நாலாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு அனுக்கிறா கூப்பிட்றாங்களே ஏன் நேத்தை கூப்பிட வேண்டியது தானே ஏன் இன்னையை கூப்பிட்றாங்கன்னு ஒரு பெரிய எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும் ஏன் திடீர்னு கூப்பிட்றாங்க எவ்வளோ நேற்று உள்ளே வராங்கன்னு தெரியுது அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே உள்ள வரக்கூடாது பேச்சுவார்த்தை நடத்தலாம் எதை பற்றியுமே சொல்லாமல் திடீர்னு இன்ப கூப்பிட வேண்டிய அவசியம் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் பிஜேபி அப்புறம் பார்த்தா செய்தி வருது ஹரியானா பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் கேஸ் போடுறாரு யார் கேஸ் போடுவார் தெரியும் பிஜேபி என்ன சொல்றாங்க இந்த போராட்டத்தால் அத்தியாவசிய விஷயங்கள்லாம் பண்ண முடியல போறது பொருட்கள் வாங்க போறது முக்கியமான விஷயம்லாம் பண்ண முடியலைங்க அதனால் அவசர வழக்காக விசாரித்து என்ன பண்ணணும் விவசாயிகள் போராட்டத்தில் இந்த இதெல்லாம் இந்த டிராக்டரு அந்த ஜேசிபி இதெல்லாம் கொண்டுட்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக போட்ட மனு இதை உயர் நீதிமன்றம் உடனே விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் இங்கே கூட போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் நடக்கும்போது உயர் நீதிமன்றம் என்னங்க இந்த டைமில் பண்ணுறீங்களேன்னு கேட்டுச்சு அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது இதே பிரச்சனை வரும்னு நினச்சாங்க பிஜேபி ஆனால் வரலை இப்போ என்னென்னா ஒவ்வொரு தடவையும் நீதிமன்றம் பிஜேபிக்கு செக்கு வைக்கிற மாதிரி இந்த தடவை ஒரு பெரிய செக்கு வச்சிருக்குது இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிடுச்சு ஏன்னாங்க சொந்த விவசாயிகளை பாகிஸ்தான்காரங்க மாதிரி அவங்க எங் இங்கேருந்து இங்கே போகிறதுல என்ன தவறு போராட்டம் அப்படிங்கிறது என்ன தவறு அப்படின்னு கேட்டாங்க ஒரு ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே உள்ளே போகிறத தடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அந்த ரோட்டில் முள்படுகை இப்போ கமலஹாசன் சொல்கிறார் முன் முள்படுகையில் விவசாயிகள் இருக்காங்க அப்படின்ட்டு நாள் ஆக 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 இந்த விஷயங்கள் பலதரப்பட்ட மக்களாலும் பேசப்படுது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல என்றைக்குமே விவசாயிகள் ஒரு இடத்துல போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்கன்னா அது பெருசாக மீடியாவில் வராது ஒரு நாள் வரும் வந்தார்கள் போனார்கள் கலவரம் அப்படி இப்படி குண்டு இந்த காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் போட்டாங்க அந்த குண்டெல்லாம் போடுறாங்க அந்த கண்ணீர் புகை குண்டுகள் அவங்களெல்லாம் செதறி ஓடுறாங்க அப்போ அதை பார்க்கக்கூடிய மக்கள் இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தினாலும் அந்த ஏரியா உள்ள அந்த ஸ்டேட்டோட மக்கள்கிட்ட எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ திடீர்னு உயர் நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு லாக்கை போட்ட உடனே டக்குன்னு உடனே அந்த முண்டா அவர் சொல்கிறாரு மினிஸ்டர் இல்லை இல்லைல்ல மறுபடியும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்ட்டு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் முடிவு பண்ணிட்டு சொல்கிறோங்கிறாங்க எல்லா எல்லைகளும் சீல் வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குறதன் விளைவாக யூபியிலேருந்து ஆள் கிளம்பி வரன்ட்டாங்க இப்போ ரெண்டு ஸ்டேட்டில் நிறையா வந்துட்டு இருந்தாங்க யூபியில் கம்மியாக வந்தாங்க இப்போ யூபிலேருந்து நிறைய வர போகிறாங்க ஏற்கனவே இந்த யூபியில் வரத்துக்கான வேலைகள்லாம் இவங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தொடர்ந்து ஒரு பக்கம் ராகுல் காந்தி வந்து வேலையில்லா டாட்டலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த விவசாயிகள் இந்த விவசாயிகள் பிரச்சனையை நீங்கள் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏற்கனவே சொன்ன இந்த ஐந்து ஆண்டு காலம் இவர்களுக்கு வந்து ஐந்து ஆண்டு காலம் கழித்து அந்த திட்டம் அதை இவங்க ஒத்துக்கலை அவசர சட்டம் கொண்டு வாங்க நாடாளுமன்றம் அப்படிங்கிறத பிஜேபி ஏற்றுக்கலை எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு உயர் நீதிமன்றம் பிஜேபிக்கு அகேன்ஸ்ட் ஆகிட்டாங்க உச்சநீதிமன்றம் பிஜேபி அகேன்ஸ்ட் சத்திய சொல்லிட்டாங்க இப்போ விவசாயிகள் அந்த டிராக்டரை வச்சு உள்ளே நுழையும் போது என்ன சிக்கல் வருதுன்னா நீங்கள் கண்ணீர் போய் அந்த இந்த இது எவ்வளோ நாள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க அவங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பன்னெண்டாயிரம் டிராக்டர் வருதுங்கிறாங்க இப்போ இன்றைக்கி நைட்டு இன்னும் அதிகமாக வரும் அப்போ என்ன பண்ணணும் பஞ்சாபில் இருக்க அரசுக்கும் ஹரியானா அரசுக்கும் சொல்லி அங்கே யாரு அங்கேயே சீல் வச்சுருங்க யாருக்கும் வண்டி கொடுக்காதீங்க டீசல் கொடுக்காதீங்கன்னு சொல்லும் இதை ஹரியானா அரசு ஏற்கனவே பண்ணிட்டாங்க ஆனால் பஞ்சாப் அரசு எவ்வளோ நாளைக்கு பண்ணும் ஏற்கனவே ஆம் ஆத்மி உங்கள் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க பண்ணுவாங்களா இதை ஆம் ஆத்மி அதாவது பஞ்சாப்லேருந்து போகிற விவசாயிகள் போகிற இடம் பார்த்தா ஆம் ஆத்மி ஆட்சி செய்யக்கூடிய டெல்லி அவங்க ரொம்ப தெளிவாக கெஜ்ரிவால் ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டார் என்னென்னா டெல்லி எல்லை அதாவது பஞ்சாப் எல்லை அங்கே வந்து விவசாயிகள் சீல் வச்சாங்க அப்போயே விவசாயிகளுக்கு உட்கோம் ஆம் ஆத்மி மேலே நாங்கள் மத்திய அரசு எடுத்து போகிறாரோ நீ ஏன் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு அப்போ கெஜ்ரிவால் அதனால தான் அர்ஜென்ட்டாக சொன்னார் நாங்கள்லாம் அந்த அம்பாலா மைதானத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு இப்போ திடீர்னு என்ன சிக்கல்னா அந்த மான் ஏபிபி நம்ம கெஜ்ரிவால் அவங்களுடைய கட்சி அவங்க தான் இருக்குது பஞ்சாப்பில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க எல்லையை திறந்து விட்டாங்க உள்ளே வந்துட்டாங்க இப்போ கெஜ்ரிவால் ரொம்ப சாமார்த்தியமாக தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நம்ம ஈடுபடக்கூடாது ஏன்னால் பஞ்சாப்ல ரொம்ப ஆட்சியில் இருக்கும் ஓட்டு முக்கியம் பொதுநலம் சுயநலத்து பொதுநலம் சுயநலம் ரெண்டு முக்கியம் இல்லை சுயநலம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ ரொம்ப தெளிவாக வந்து ஒதுங்கிட்டாரு இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லை இதில் இன்னும் கு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா இந்த அம்பாலா அந்த மைதானத்தை கேட்க அங்கே இருக்க மினிஸ்டருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம் ஃபோனே எடுக்கலை கேட்டால் அங்கே இருக்காரு இங்கே இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது தான் அதையும் கேன்சல் பண்ணிட்டாரு ஏன்னா இவங்க அங்கே போய் நின்றுட்டு இந்த அம்பாலா மைதானம் வேணும்ன்ட்டு பிஜேபி எப்படி நிறையா ஸ்டேட்டில் தொங்கலில் விட்றாங்களோ அதே மாதிரி தொங்கலில் விட்றாங்க இதை சொல்லும்போது விஷயத்தை சொல்கிறாங்க ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சக்சேனா அவர் தான் கவர்னர் அவர் சிறப்பு சட்டம் அவருக்கு கொடுத்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்களை மாற்றக்கூடிய அதிகாரத்தை பிஜேபி அரசு கொண்டு வரும்போது உச்சநீதிமன்றம் கண்டிக்குது அப்போவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கையில் எடுத்துகிறார் கெஜ்ரிவால் இன்றைக்கி அவங்க யாருமே வந்து பிஜேபி நீங்கள் எதாவது பிஜேபிக்குலாம் சப்போர்ட் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லிட்டார் பொழுது அவங்க எல்லாம் இப்போ எதிராகிட்டாங்க இப்போ என்ன சிக்கல்னா ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேஷனும் பிஜேபிக்கு அப்போனண்ட்டாக இருக்குது போலீஸ் மட்டும் அமித்ஷாக்கு சப்போர்ட்டாக இருக்குது போலீஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க போலீஸை வச்சு எல்லையில் நீங்கள் தடுப்பெல்லாம் பண்ணுறீங்க ரைட் தடுப்பு பண்ணி அவங்களை உள்ள கொண்டு வந்து அடைக்கிறதுக்கு இங்கே பர்மிஷன் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க பர்மிஷன் இல்லை அடுத்து என்ன இந்த வெளி ஸ்டேட்லேருந்து ஆள்லாம் கொண்டு வரலாங்கிறாங்க வெளி ஸ்டேட்லேருந்து ஆள் நிறையா போலீஸை கொண்டு வரணும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துழைக்கிறேன் ரொம்ப கஷ்டங்க எல்லா ஸ்டேட்லேயும் இந்த பிரச்சனை உண்டு நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பகச்சிக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணாலும் ஒரு அளவுக்கு மீறி பண்ண முடியாது அதுவும் டெல்லி பண்ணுறது விவசாயிகள் போராட்டம் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பிஜேபி தப்பு கிப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த விவசாயிகளின் தலைவராக கெஜ்ரிவால் ஆயிடுவார் பாருங்கள் விவசாயிகளுக்காக நான் போராடேனே என்னை திட்டமிட்டு பழி வாங்குறாங்கன்னு சொல்லிடுவார் அவருக்கு என்ன அழகாக சொல்லுவார் அப்போ காங்கிரஸ்லேருந்து நீங்கள் ரொம்ப பாருங்கள் காங்கிரஸ்லேருந்து மம்தாலேருந்து எல்லோரும் சைலண்ட் பில் சைலண்ட் ஏன் அவங்களுக்கு தெரியாதா டெல்லிக்கு நாங்கள் வரோம் ஆதரவு தரோன்னு தெரியாதா அவங்க ரொம்ப தெளிவாக ப்ளே பண்ணுறாங்க விவசாயிகள் பிரச்சனை முடிய வேண்டுங்கிறது எங்கள் கோரிக்கை அதோட நிறுத்திக்கிட்டு விவசாயிகளை போற போராட விட்டுட்டு எப்போ வரணுமோ போடுவாங்க இப்படியே உள்ளே போகிறாங்கல்ல உள்ளே போய் உட்காருவாங்க உட்காந்ததுக்கப்புறம் பிரச்சனையாகும் இதுதான் நடக்க போது நீங்கள் பாருங்கள் பிரச்சனையாகும் ஆகும்போது இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் உங்கள் முயற்சியில் துணை நீக்கிறோம் சுடர்ந்தன் விளைவாக கெஜ்ரிவாலு சோனியா காந்தி பிரியங்கா ராகுல் மம்தா சரத்பவார் உத்தவ் தாக்கரே ஸ்டாலின் இப்படி எல்லா தலைவரும் அகிலேஷ் இப்படி எல்லா தலைவரும் ஒரே இடத்துல போனாங்கன்னா ஏற்கனவே இவர்கள்லாம் கூட்டணியில் மூணு இந்த என்டிஏ மீட்டிங் பண்ணாங்க இப்போ நாலாவது மீட்டிங் இல்லை ஸ்டெயிட்டாக அவங்க போகும்போது பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன தோணும் பரவாயில்லப்பா விவசாயிகள் போகிற இடத்துக்கு இந்தியா கூட்டணி ஆதரவு தெரிவிச்சுன்னு ரொம்ப தெம்பாயிடும் ஏன்னா இப்போ ஹரியானாவில் வந்து இருக்கக்கூடிய அரசே இப்போ அங்கே ஆடிட்டுருக்கிறதா தான் தகவல் இப்போல்லாம் கருத்துக்கன் இப்பெல்லாம் உண்மையாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஆடிட்டுருக்குதுங்க பிஜேபி இன்றைக்கி இருக்கக்கூடிய சில அத்தியாவசிய விளைப்பொருட்கள் மறுபடியும் மக்கள் மசியில் ஆழமாக பதிஞ்சிருச்சு விவசாயிகளை இவங்க வாய வாயில் அடிக்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு பத்து நாளில் இது வரப்போகுது எது எஸ்பிஐ வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அந்த இதை கொடுக்க போகிறாங்க இதை எவ்வளோ தேர்தல் பத்திரங்களை கொடுக்குறாங்க அந்த தேர்தல் பத்திரங்களை கொடுத்தாங்கன்னா அம்பானிக்கு இவங்க எவ்வளோ சலுகை காட்டினாங்கிறத தாண்டி அம்பானி இவர்களுக்கு அது அதானி இவர்களுக்கு எவ்வளோ கொடுத்தாருன்னு தெரிஞ்சிடும் அம்பானி கொடுத்துருப்பார் அதானி தான் முக்கியம் அதானி எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிடும் இப்போ அந்த விவசாயிகள் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதன் மூலமாக ஒரு லட்சம் கோடி இது செலவாகுது பிஜேபி பிஜேபிக்கு செலவு மத்திய அரசுக்கு செலவுன்னு மத்திய அரசு சொல்லுது ஆனால் அதானிக்காகவும் பெரிய தொழில் நிறுவனங்களுக்காகவும் இவர்கள் ரெண்டு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்சம் கோடி அப்படிங்கிறது எப்படி வரும்னா இந்த பாயிண்ட்டு டூஜியில் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ஊழல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கூடி கோடினா இந்தியாவில் மக்கள் தொகை இவ்வளோ ஒவ்வொருத்தர் கைதியும் இவ்வளோ பணம் கொடுக்க முடியும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி இவங்க மிகப்படுத்துனாங்கல்ல அதே போல் இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி வந்து இவங்க வரா அதாவது தள்ளுபடி பண்ணிட்டாங்க பணக்காரர்களுக்கு இந்த பணக்காரர்களுடைய கடனை இவர்கள் தள்ளுபடி பண்ணலைன்னா அவங்ககிட்ட வாங்கியிருந்தால் இத்தனை நலத்திட்டங்கள் பண்ணியிருக்க முடியும் விவசாயிகளுக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிற வாதம் எடுபடுமா எடுபடாதா ஏற்கனவே மக்களுக்கு ரொம்ப கோவம் ஒரு பக்கம் ஏழையாக இருக்கான் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே போகிறான் கொரோனா காலத்தில் எல்லோரும் சோத்துக்கு இல்லாமல் இருக்கான் அதானி மட்டும் வளர்ந்துக்கிட்டேங்கிற கோவம் மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா நீங்கள் தொடர்ந்து களம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் இந்த ராமர் கோயில் பிரச்சனை வந்தோ ராமர் கோயிலை வைத்து ஜெயிச்சிடலான்னாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கு எதிரான யாருமே இல்லைன்னாங்க அப்புறம் இந்தியா கூட்டணி உடஞ்சி போச்சு நிதிஷ்குமார் போயிட்டார் அது போயிட்டார் அப்படிங்கும்போது மெட்டீரியல் கிடச்சிட்டே இருக்குது பாருங்கள் இந்தியா கூட்டணிக்கு அவங்க சும்மாவே இருந்தால் கூட மெட்டீரியல் கிடைக்கிது அவங்க இப்போ அமைதியாக இருக்காங்க இப்போ என்ன பெரிய இஷ்யூ இந்தியா கூட்டணியாக இந்தியா ஃபுல்லாக பிரச்சனை பண்ணுறாங்க டெல்லியில் முற்றுகை போராட்டம் நடத்துறது யார் விவசாயிகள் எதாவது ஒரு கட்சி நடத்தியிருந்தால் அவங்களுக்கு ஒரு நீங்கள் சாயத்தை கொடுக்கலாம் இல்லை வந்து யாராவது ஒரு பொதுநலவாதி பண்ணியிருந்தால் வச்சுக்கோங்களேன் பொது பிரச்சனையாக போயிருக்கும் இல்லை ஜாதி சங்கம் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு மராத்தா இடஒதுக்கீடு அப்படின்னா அந்த ஸ்டேட் மட்டும்தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுனால் அந்த ஸ்டேட் மட்டும்தான் இந்த பாரத கிசான் பழங்குடியினர் இவர்களுக்கு இடஒதுக்கீடுனால் அது ஒரு பிரச்சனை அப்புறம் அந்த இவங்களுக்கு கிஜாரு இவங்களுக்கெல்லாம் தனி பிரச்சனை ஆனால் விவசாயிகள் அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த இந்தியா பிரச்சனை இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை அதாவது ஏராளமாக இருக்கக்கூடிய விவசாய மக்கள் வந்து இன்றைக்கி போராடுறாங்க அப்படிங்கும்போது எங்கே கை வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஏற்கனவே வந்து கருத்து கணிப்பு சொன்னாங்கல்ல இவர்கள் கருத்து கணிப்பு எடுத்ததில் ஒரு அந்த லிஸ்ட்டு போட்டிருக்காங்க நாங்கள் கருத்து கணிப்பு எடுத்ததில் இளைஞர்கள் இவ்வளவு இத்தனை வயசுக்கு மேற்பட்ட இவ்வளவு அப்படின்னு அதில் விவசாயிகள் அப்படின்னு ஒரு ஒரு காலத்தை போட்டிருக்காங்க விவசாயிகிட்ட இவ்வளோ எடுத்தேன்னு இதில் எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் ராமர் கோயில் கட்டி மோடிக்கான செல்வாக்கு உயர்ந்து விட்டது ஆனால் அடிப்படை வசதிகள் எங்களுக்கு கிடைக்கலன்னு கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னமும் இன்னமும் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை முன்னணி தொலைக்காட்சி பொதுத் தலைவரில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஃபுல்லாக வந்து பிஜேபியான் ஜார்க்கண்டில் ஃபுல்லாக பிஜேபியான் ராஜஸ்தானில் ஃபுல்லாக பிஜேபி யூபியில் ஃபுல்லாக பிஜேபி நான் என்ன நம்ம என்ன கேட்குறோம் பிஜேபியை மொத்தமாக ஜெயிக்கின்னு சொல்லிடுங்களேன் எல்லாம் நீங்களே சொல்கிறீங்களே எல்லாம் ஃபுல்லாக பிஜேபி தாங்க முடிஞ்சு போச்சு மனசாட்சி உள்ள எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கி பிஜேபி இந்தியாவில் எந்த இருக்குது மோடி 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 நீங்கள் ஒரு சொல்லிக்கிட்டே இருந்த சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான போராட்டங்கள் நீங்கள் நடுவில் நீங்கள் விஷயத்தை பாருங்களேன் இன்றைக்கி ஒரு தனி மனிதன் சாதாரணமான ஒரு மனிதனை என்னென்ன விஷயம் பாதிக்குது பெட்ரோலருந்து வேலையில்லா திண்டாட்டத்துலேருந்து மத பிரச்சினையை விடுங்க அவனுடைய அடிப்படை அதாவது வருமானம் இல்லாமல் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்காங்க ஏறிக்கிட்டே இருக்காங்க அந்த கோபம் மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா பத் இதில் பிஜேபி சொல்லுது பத்தாண்டு ஆன பிறகும் மக்கள்கிட்ட ஒரு கோபம் இல்லை பிஜேபி மலன்னு இவங்க முதல்ல மக்கள் களத்துக்கு வந்தால் தானே தெரியும் ஓட்டு இருக்கா இல்லையான்னு தொடர்ந்து நம்ம இருக்கோம் மக்களுடைய இயல்பே பத்து நாளைக்கு முன்னாடி தான் அவர்களுடைய யாருக்கு ஓட்டு போல நினப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த கா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதம் அவங்க கோயிலை திறக்கும் போது இருந்த பிரச்சனை வேறு இந்த பிரச்சனை அப்போ இல்லை இப்போ நிறையா பிரச்சனை வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இவங்களுக்கு பிரச்சனை ஆகுது குறிப்பாக விவசாயிகள் போராட்டம் பாரத் நியாய யாத்திரா இவங்க என்ன நினச்சாங்க அகிலேஷ் பிரச்சனைலாம் அகிலேஷ்லாம் இவர் வரமாட்டார் ஏன் அகிலேஷ் இன்னும் பதினேழு தொகுதி தொகுதி நேற்று கூட பதினோரு தொகுதி அறிவிக்கிறார் ஏன் காங்கிரஸுக்கு பதினேழு தொகுதி கொடுக்குறாரு பிஜேபி இதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தது என்ன பிஜேபி ஊடகங்கள் சொல்லிட்டு இருந்தது என்ன காங்கிரஸுக்கு ரெண்டு சீட்டு ரேபரளி அமைதி இதை தவிர கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நாலு சீட்டு பதினேழு சீட்டு கொடுக்குறேங்கிறாருங்க எப்படிங்க கொடுக்கு ஒன்றுமே இல்லை காங்கிரஸுக்கு எப்படிங்க கொடுக்குறாரு இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க யூபியில் யார் கவர்மெண்ட்டு யோகி கவர்மெண்ட் யோகி கவர்மெண்ட்டில் ராகுல் காந்தி ஜீப்பில் போனால் அந்த மக்கள் கூடுறாங்களே நீங்கள் கேட்கலாம் அதான் கூட்டம்லாம் ஓட்டு வராதுன்னு இதே மாதிரி தானே மோடி ரேலி போகும்போது கூட்டத்தை கூட்டுறாங்க எவ்வளோ கூட்டத்தை கூப்பிட்டு வராங்கிறது நமக்கு தெரியாதா எல்லாமே கூட கூட்டம் தான் ஆனாலும் இதுக்கு முன்னாடி இப்போ பத்து வருஷம் ஆகுது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரேலி யூபியில் ராகுல் பண்ணலை தப்பு பண்ணிட்டாங்க உண்மையிலேயே சொல்கிறேன் தவறு தான் பண்ணாங்க இப்போ விழிச்சுக்கிட்டாங்க இந்த யாத்திரை மூலமாக மக்களிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் உருவெடுத்திருக்கிறதுங்கிறது மறுக்கவே முடியாத உண்மை வரக்கூடிய தேர்தல் நிரூபிக்கும் மறுபடியும் சொல்கிறோம் இந்த விவசாயிகள் பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் டெல்லி ஆட்டங்காணும் ஏற்கனவே வெங்காய பிரச்சனை நிறையா தெரியும் டூ ஜி பிரச்சனையெல்லாம் கவர்மெண்ட்டே போச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை விவசாயிகள் போராட்டத்தை இவர்கள் இப்போது முடிப்பதற்கு இல்லை ஏன்னா அது வந்து முத்தி போச்சு அவங்க இனிமேல் பேச்சுவார்த்தைகள்லாம் வரமாட்டாங்க ஏன்னால் நீங்கள் உயர்நீதிமன்றம் என்றைக்கு போய் வேலையை காட்ட ஆரம்பிச்சிங்களோ இனிமேல் நீங்கள் அதை ஒப்புதலே கொடுத்தா கூட அந்த ஓட்டு உங்களுக்கு உழுவாது முடிஞ்சு போச்சா ஏற்கனவே ராகுல் காந்தி வேற ஆரம்பிச்சுட்டாரா பொறுத்திருந்து பாருங்கள் களம் காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்குன்னு காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறாங்களே நம்மை பொறுத்தவரையில் மாற்றம் ஒன்று தான் மாறாதது கண்டிப்பாக மாறும் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறன்னா பத்து வருஷம் ஆண்டிட்டிங்க விட்ருக்கு பாஸ் போதும் அடுத்து புது கட்சி வரட்டும் காங்கிரஸ் வரட்டும் யாராவது வரட்டும் அவங்க வந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியும் ஏன்னா நீங்கள் வந்து தேனாறு பாலாறு ஓடுது மோடி அவர்கள் ஏழைக்கு தாயின் பையன் ஒரு ரூபா கூட அவர்கிட்ட காசே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் அமித்ஷா சொல்கிறது இப்படி உழைக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் நாங்கள் பார்க்கறதே இல்லை நம்ம என்ன கேட்குறோன்னா எங்களுக்காக எதுங்க பத்து வருஷம் உழைச்சிட்டிங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க போதும் அமித்ஷா அவர்களே ரெஸ்ட் எடுங்க நான் உடம்பு வர குறைச்சிட்ருக்காராம் ரெஸ்ட் எடுங்க போதும் ஏன் நீங்கள் கேட்டால் வாரிசாரி எல்லாரும் சொல்லுங்கள் உங்கள் பையன் ஜெய்ஷா தான் கிரிக்கெட்டில் எவ்வளோ கோடிக்கணக்கு பல்லாயிரம் கோடி புரள்கிற ஒரு இடத்துல உங்கள் பையன் இருக்கார் அது வாரிசு இல்லையா நம்ம கேட்க தோணுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அஸ்திவாரம் ஆடிக்கொண்டிருக்கிறது வேகமாக வளர்வது போல் தெரியும் ஆனால் ஒரே நிமிடத்தில் வீழும் நான் எவ்வளோ சாம்ராஜ்ஜியத்தை பார்த்துருக்கோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்